ரோமியோவா இருக்கணுமா எப்படி இருக்கணும் ஆக்சுவலா? என்ன இல்ல இவ்வளவு நேரம் நீங்க வந்து சோசியல் ஓரியன்டா ரோமியோவை வரவேற்பு இதுமே சோசியல் மெசேஜ் தான். ஆக்சுவலா நம்ம எல்லாருமே வந்து காதல் அப்படின்றத வந்து பெருவாரியா பிஃபோர் மேரேஜ்ல பயங்கர போக்கஸ் பண்றோம். ஒரு பொண்ணுக்கு என்ன வேணாலும் இறங்கி பண்றோம் செய்யறோம். மேரேஜ் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து நம்ம ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா எடுத்துக்கிறோம் பல விஷயங்களை. ஸோ ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்ற ரோமியாவா இந்த படத்துல வந்து மின்னாளி கிட்ட வாழ்ந்து காமிச்சிருக்கேன். சோ இதுவும் சோசியல் மெசேஜ் தான். இது 90s கிட்ஸ் மாதிரி தெரியுது. இந்த 2K க்கு செட் அவுட் நினைக்கிறீங்க நீங்க? எந்த கிட் ஆக்சுவலா? 2K 2K மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கு செட் ஆகும் ஆக்சுவலா. ஹாப்பியா கதை கலம்பல வந்து ஏதோ அவேர்னஸ் ஏற்படுத்த மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா சி ஒரு காதல்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது சி லவ்ன்றது பாத்தீங்கன்னா ஒன் சைடு டூ சைடு கிடையாது. நம்ம யார் மேல ரொம்ப அன்பா இருப்போம்னா நம்ம மேல யார் அன்பா இருக்கவங்களோ அவங்க மேல அன்பா இருக்கும். ஒருத்தர் சரியா இல்லைன்ற பட்சத்தில் அன்பு கொடுக்க மாட்டோம். அன்புன்றது கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் கிடையாது இல்லையா? ஒருத்தர் மேல இருக்கும் அம்மா நம்ம மேல வச்ச அன்பு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு அன்பு. இந்த மாதிரி கணவனும் வந்து ஒரு மனைவி கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கணும், இவங்க எவ்வளவுதான் என் மேல கடுப்பா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் என்ன வேணாம் நினைச்சாலும் என்ன மாதிரி படத்துலப்பா அப்படி இருந்தாலும் வந்து நம்ம எப்படி அன்பா இருக்கும் அப்படின்றதுதான் அந்த கதை. என்ன ஆராயவே மதிக்கவே மாட்டாங்க. எங்க ஆராயறது? மதிச்சாராத டிடெயில் இருக்கலாம் இல்லையா? கண்டிக்கவே மாட்டாங்க, சீண்ட மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, லவ் பண்ண மாட்டாங்க, ஒரு காஃபி போட்டு தர மாட்டாங்க, வேற என்னலாம் பண்ண மாட்டீங்க. இதான் சொல்லுங்க. நான் சமைச்சது சி அவங்க எனக்கு சமைக்கிறதுன்றது வேற, நான் குக் பண்றதையும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு ஆக்சுவலா. சோ அந்த வாழ்க்கை எல்லா ஒய்ஃபும் கணவனை வந்து கம்பல் பண்ணி உங்களை குறிப்பா உங்க பேர் என்ன? நெப்போலியன். உங்களை வந்து உங்க மிஸ்ஸஸ் வந்து கண்டிப்பா இந்த படத்துக்கு கூட்டு போகும் சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டு போவோம். மனைவிகள் எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து தன் கணவரை கூட்டு போங்க. அவேர்னஸ் உங்க கையில இருக்க ஒரே ஒரு ஆயுதம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் வந்து இந்த எலெக்ஷன் தான். ஸோ அந்த டைமில் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் ஒரு ஹாஃப் அன் ஹவர் திங்க் பண்ணுங்க. அப்புறம் வந்து நான் பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா நோட்டாக்கு ஓட்டு போகிறத நான் வரவேற்கிறது இல்லை. ஒரு ஒஸ்டில் பெஸ்ட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை சரி எல்லாருமே நோட்டாக்கு ஓட்டு போட்டோம்னா அப்புறம் நாட்டில் யார் தான் ஆள போகிறோம்? ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி இருக்கிறதில்ல. நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுறதுக்கு வாங்க. வாக்கு சதவீதம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 90% 95% இருக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபார் எத்தனை பர்சன்ட் இருக்குது வாக்கு சதவீதம்? 60% இருக்கும். 60-70% இருக்கு. 90% நெருக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அதெல்லாம் பண்ணாம நம்ம குத்துதே குடையுது நாடு சரியில்லை எல்லாம் சொல்லக்கூடாது. அவசியம் ஓட்டு போட வாங்க. அந்த அதர் ஹேண்ட் வந்து இடத்துக்கே போகாம நிறைய பேர் இருப்பாங்க. நான் ஏன் போய் ஓட்டு போடணும் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் நான் ஓட்டலாம் நான் போடல அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் கூட இன்னைக்கு இருக்க எக்ஸிஸ்ட் கூட இருக்கு. சோ அதை எப்படி பாக்குறீங்க? அது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு நீங்க சொல்ல வரீங்க? இல்ல ஓட்டுன்றது கண்டிப்பா முக்கியமான ஒரு விஷயம் தான். நாடு நாட்டோட முன்னேற்றத்துக்கும் பல விஷயத்துக்கு ஓட்டுன்றது ரொம்ப முக்கியம். யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து இருக்குது. மோஸ்ட்லி முன்னாடி கூட இல்லைங்க. ஐ திங்க் 67%ன்றதே கோ க்ரோத்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து 60% இருந்திருக்கலாம், இப்போ 67% இருக்கலாம். ஸோ க்ரோ க்ரோயிங் க்ரோத்ல இருக்கிற இருக்கிறோம். ஸோ அவசியம் ஓட்டு போட வாங்க. ரிக்வஸ்ட் தான் பண்ண முடியும். வரவேற்கிறது
இதுல வரவேற்பு தக்குதுன்றாங்க சொல்ல. மொழி வாரியா நம்ம பிரிக்க வேண்டாம், அது மலையாள படம், தெலுங்கு படம், ஹிந்தி படம் பிரிக்க வேண்டாம். நம்ம எல்லா மனுஷங்க. நல்ல படத்தை வந்து டைட்டானிக் படத்தை நம்ம ஓட வச்சோம். நம்ம ஊர்ல இருந்து நிறைய படங்கள் வந்து மலையாளத்துல ஓட வச்சிருக்காங்க. ஸோ என்னோட படம் நீ பிச்சைக்காரன் ஒன்னு வந்து தெலுங்குல பெருசா ஹிட் ஆயிருக்கு. பாகுபலி நம்ம ஊர்ல ஓடி இருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் ஓடுதுன்றதுலாம் கலாச்சார முன்னேற்றம் நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் மொழியை தாண்டி கலையா மட்டுமே வந்து ஒரு படத்தை பாக்குற விஷயங்கள்லாம் வந்து மக்கள் மினானிமாசம் மாறி இருக்காங்க. பரந்த மனப்பான்மையோட இருக்காங்க, நல்ல கலையை ஆதரிக்கிறாங்க, மொழிவாரி யோசிக்காம. ஸோ அந்த விதத்துல வந்து மலையாள படங்கள் ஓடுது, தெலுங்கு படங்கள் ஓடுது, தமிழ் படமும் வெளியூர்ல ஓடிட்டு இருக்கு. நல்ல விஷயம் இப்போ கூட பாத்தீங்கன்னா அட்லி வந்து ஜவான் பண்ணிருக்காரு அந்த ஊர்ல, பெரிய கலெக்ஷன் சொல்றாங்க. நல்ல விஷயம் தான், நல்ல கலைகள் வந்து வருது. ஏன் படங்கள் இல்லையா? பாடல்கள் அப்படின்றதே பாத்தீங்கன்னா நிறைய ஆங்கில படங்கள், உலக தரமான படங்கள்ல பாத்தீங்கன்னா பாடல்கள் இருக்காது. ஒரு 100 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னா ஒரு படத்துல கூட பாட்டு இருக்குமான்னு தெரியல, பாடல்கள். நம்ம ஊர்ல வந்து பாடல்கள் வச்சிருக்கோம், நம்ம அது பெரிய கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி பாடல்கள் குறைஞ்சதுன்னு சொன்னா சினிமாவோட தரம் கூடுதுன்னு நினைச்சிருக்கோம். லவ் ஒரே லவ் தாங்க, ஆக்சுவலா காலங்காலமா இருக்கு. 90s 20s சொல்றீங்க, மில்லியன் வருஷங்களா வந்து லவ் அப்படின்றது காதல்ன்றது இருக்கு. காதல் இல்லாம வாழ்க்கை இல்லை. ஸோ எல்லா லவ்வும் பெஸ்ட் தான். இப்போ இப்போ 2K Kids கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சின்சியரா லவ் பண்றவங்க இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அன்பா இருக்கிறாங்க. ஸோ இந்த 70s சுதந்திரத்துக்கு முன்னாடிலாம் வந்து கேர்லெஸ்ஸா நிறைய பேர் லவ் பண்ணவங்க, அது எந்த லவ்லையும் சின்சியரா இல்லாதவங்களாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ லவ்ன்றது லவ் தான். எந்த 2K Kids கம்மியா இருக்கு, அங்கே அதிகமா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்றதுக்கு லவ் எல்லா பீரியட்லயுமே இருக்கு. என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ திடீர்னு உங்க ஸ்டோரி நல்லா இருந்தா நினைச்சிருவேன். ஸ்டோரி சொல்றீங்களா? அப்படியா? எந்த சீன்? எனக்கு எந்த பிளானும் இல்லைங்க. போகும்போது நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும், திடீர்னு உங்ககிட்ட இருந்து கிடைக்கும். எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு போகணுன்றது தான் என்னோட ஜர்னி. சார் உங்க ஆசை என்ன? சார் உங்க ஆசை சார் சொல்லி முடியும். உங்களுக்கு ஆசை ஏதாவது இருக்கா? நீ விருப்பப்பட்ட வர சார், நீங்க சொல்லுங்க. ஆசை இருக்கா? ஓகே சார், உங்க ஆசை என்ன சார்? நான் வரணுமா சார்? அந்தந்த விஷயத்துல மாத்திரம் ஃபுல் ஃபோக்கஸா இருக்கலாம், எவ்வளவு ஹம்பிளா கிரவுண்டடா இருக்கலாம், எவ்வளவு நார்மலா இருக்கலாம். சோ அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். சோ இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். தோணுச்சு ஒரு நாளைக்கு, ஒரு நாள் சும்மா நடந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நடந்து பாக்கலாம்னு ரொம்ப நல்லா இருக்கு, காலுக்கு நல்லா இருக்கு, ஆக்சுவலா மனசுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன் இல்லையா? முக்கியமான காரணம் இல்லையா, லைவ் கான்சர்ட் இருக்கு, அதில் வந்து ஓடணும் வரணும், நிறைய ஆணி இருக்கும் ஸ்டேஜஸில் அப்படின்ற மாதிரி இடங்களில் வந்து நான் ஷூ போட்டுக்கிறேன். சீனுக்கு வந்து நான் செருப்பு போட்டுக்கிறேன். பர்சனல் லைஃப்பில் வந்து போடணும், நல்லா இருக்குது. ஆக்சுவலாக மனசுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கு. இல்லை, ஜென்ரலாகவே தியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் ஒரு 2 வாரம் 3 வாரம் தான் கூட்டம் அதிகமாக வரும், தியேட்டரில் பார்க்குறவங்க என்னோட கூட்டம். இப்போ சில படங்கள் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஓடிடியில பேசி படம் ஓடிட்டு இருக்குங்க, அது ஒரு 1 மாசம் தள்ளி நீங்க டிஸ்பிளே பண்ணுறீங்களான்னு கேட்டுக்க முடியும், அவங்களும் பண்ணுவாங்க. சில நல்ல படங்கள்லாம் ஐ திங்க் கொஞ்சம் லேட்டாகவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஹனுமான் ஒரு படம் வந்துச்சு,
ஐ திங்க் 2-3 மந்த்ஸ் கழிச்சு தான் வந்து ஓடிபி ரிலீஸ் ஆகுது. அது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி எப்பவுமே இருக்கு. பைரசி இப்போ இல்லாமல் போயிடுச்சு இல்லையா, ஓடிடி வந்ததுக்கு அப்புறமே ப்ரொடியூசர்ஸ் நல்ல வேலை ஆரம்பிச்சிருச்சு, பைரசி வர ஆரம்பிச்சு. தொடர்ந்து என்ன பண்றாங்க எல்லா இடத்துலயுமே இருக்கு. இந்த காலத்துல வந்து கொஞ்சம் ஹெல்த் பாத்துக்கிறதுல ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க நிறைய பேர். திரைத்துறையும் இல்லை, இப்ப நம்ம உங்க துறையில கூட லைஃப்பை கொஞ்சம் பார்த்து அணுகிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஸ்ட்ரெஸ் தான் பாதிக்கும் காரணம்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல தான் நிறைய உயிரோட இருந்தாங்க. இப்ப 50 வயசுல ரொம்ப நிறைய போட்டு மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்கன்னு தான் தோணுது. ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணம் வாழ்க்கைக்கு. உலகத்துல உள்ள நோய்கள்லேயே ரொம்ப சீரியஸான நோய் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டிலாம் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயங்கள். அதை விட்டு நம்ம தள்ளி வாழ்ந்தாலே இந்த ஜேர்னி, இந்த உலகம், இந்த வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் இன்னும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். களவும் கற்று மர, எங்க களவும் கற்று மர நினைக்கிறேன். இப்போ வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் என்னோட எல்லாமே என்னோட கேரக்டர் ஓரியன்டா. நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ரெண்டு டைரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிபிளா ஒரு ஒரு பொண்ணு, லைக் யூஸ்வலா ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தீங்கன்னா யூஸ்வலா ஹீரோ ஓரியன்டா இருக்கும். அதுல வந்து ஹீரோயின் ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்கும். யூஸ்வலா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா எழுதுறவங்க ரொம்ப கம்மி. கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு யூஸ்வலா ஹீரோக்கு தான் ஜாஸ்தி ஸ்கோப் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை என்டர்டெய்னிங்காகவும் எப்படி டெலிவர் பண்றதுன்ற மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ்ல தான் நான் ஒர்க் பண்றேன். ஸோ எனக்கு இப்போ சந்தோஷம். இட்ஸ் வெரி குட். முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப வந்து எல்லாருக்குமே ஒரு ஓபன் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்குமே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலா போய் சேருது. முன்னாடி எல்லாம் ஒருத்தவங்க ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில வந்து தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா அவங்களோட ரிலேட்டிவ் ஃபேமிலி மெம்பரா இருக்கணும். இப்ப வந்து யார் இருந்தாலும் எந்த மூலையில எங்கேயோ யாராவது ஒருத்தவங்க நல்ல டேலண்ட் இருந்தா அது அழகா வந்து சோசியல் மீடியா முன்னாடி அவங்களுக்கு இருக்கிற பேஷனை ஈஸியா அவங்களே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வெளில வரலான்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். எல்லாரும் ஒவ்வொருத்தையும் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. கமல் சாரோட நாலேஜ் தொடர்ந்து கத்துட்டே இருக்கிறாரு. ஹீரோ தானே, நடிப்பு மட்டும் கத்துக்கிட்டா போதும் இல்லாம டெக்னாலஜி முதல் முதல்ல ஆவிட் எடிட்டிங் எல்லாம் கொண்டு வந்தது அவர் தான், டிஜிட்டல் சினிமா கொண்டு வந்தது அவர் தான். ரஜினி சாரோட பண்பு பணிவு எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் ரொம்ப சிம்பிளா ஹம்பிளா இயல்பா பழகிறது, சிம்பிளிசிட்டி எனக்கு பிடிக்கும். ஒவ்வொருத்தையும் ஒரு பெரிய பெரிய தனித்தர் இருக்காரு. நிறைய யங்ஸ்டர்ஸ் நான் அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா நான் மியூசிக் பண்ணும்போது நிறைய பாடல்கள் நிறைய லிரிக்ஸ் அறிமுகப்படுத்தினேன். இப்போ வந்து ஆக்டரா ப்ரொடியூசரா இருக்கிறதுனால நிறைய மியூசிக் அறிமுகப்படுத்துறேன், வாய்ப்பு கிடைக்குது, சந்தோஷமா அதை வரவேற்கிறேன். சூப்பர் வந்து பரத் தனசேகர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்சுவலி இப்பதான் போகணும், நான் வாழ்ந்த வீட்டுக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறேன். உங்க பிரஸ் மீட் எல்லாம் முடிச்சுட்டு சைலண்டா உங்களை போய் பாத்துருக்கேன். குறைவா வாங்கிருக்காங்க, அது என்ன சொல்ல மாட்டேன், அது நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். டைரக்டர் வந்து விநாயக் வைத்தியநாதன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் ஐ ஹேட் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்து தான் அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ப்ராமிசிங் டைரக்டராக 100% வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியால் ரொம்ப பெரிய அளவில் பாராட்டப்படுறாங்க. விநாயக் நான் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணேன் இப்போ. இதுக்கப்புறம் வந்து லியோ ஜான் பால்னு எடிட்டர் ஒருத்தர் இருக்காரு, சூதுக்கவும் பீஸாலாம் அவர் தான் எடிட் பண்ணார். அவர் வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அப்புறம் பாபு விஜய் டைரக்ஷனில் ஒரு படம், அருவி டைரக்டர் இருக்கார் இல்லையா ரூபு புருஷன், அவரை வச்சு ஒரு படம் நான் ஸ்டாப்பாக ப்ரொடக்ஷன். சார் நடிகர் சந்திச்சு எல்லாரும் தொடர்ந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க, சாருக்கு வந்து ஏதாவது எதிர்பார்க்கலாமா?
என்ன உதவி கேட்கும் சங்கத்துக்கு வந்து அவங்களால முடிஞ்ச உதவி கட்டணத்துக்காக இருக்கு. தேங்க்யூ.